ஸோ படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் பயங்கரமாக அழுது, நானே பயங்கரமாக அழுதேன் ஃபர்ஸ்ட் டைம். உனக்கு யாரு கொடுவாது தொடர்பு இருக்கா? பலுமா, மாவோயிஸ், நக்சல் பாரி வந்து அப்படியே டென்ஷன் ஆகிட்டேன். ஓகே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஷார்ட் எடுத்துட்டு அது கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பார்க்கவே இல்லை. என்ன சொல்லுது, நீ எங்க வேணா வேலை செய், எவனை வேணா சுரண்டி தின்னு, காக்கா பொடி, அடிமையாரு, ஊழல் பண்ணு, லஞ்சம் வாங்கு, குத்து, அடி, மிரட்டு, கொலை பண்ணு, ரேப் பண்ணு, எத்தனை பேர் வயசுல வேணா மிதி, எவ்வளவு பேரை வேணா முட்டாளாக, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை வேணா கொள்ளாடி, யாரும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால எனக்கு சினிமா பேக்ரவுண்டே கிடையாது. ஸோ எனக்கு இவ்வளோ விஷயம் ஒரு சினிமாவில் இருக்குன்னே தெரியாது. நெட் டிவி ஃபார் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக அருவி படத்தோட ஹீரோயின் பக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நிறைய கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்கணுன்ட்டு நினச்ச கேள்வியை வந்து, எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க மேம்? ஆக்சுவலாக வந்து இது ஆக்சுவலாக ஒரு ஆடிஷன்ட்டு பண்ணும் போது இந்த இந்த சீன் நடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் முதல்ல சொல்லியிருப்பாங்க, அது மட்டும் பண்ணி கொடுத்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த கதைக்குள்ளே நீங்கள் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றதெல்லாம் கேட்கும் போது எப்படி எக்ஸைட் ஆனீங்க, எப்படி இதை ஃபீல் பண்ணி பண்ணீங்கன்றது? ஓ, பை சான்ஸ் ஆடிஷன் போனேன். ஆக்சுவலி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணல, என் ஃப்ரெண்டு சொல்லி சரி ஓகே சும்மா ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணின்னு சொல்லி போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஷூட், அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட், எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக ஸ்கிரிப்ட் கிடச்சிது. ஸ்கிரிப்ட் படித்தப்போ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட், ஏன்னா இட்ஸ் வெரி சேலஞ்சிங் இல்லையா, நிறைய நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் வேறு நடிக்கிறேன். ஸோ நான் வந்து டீமை நம்பி அப்படியே ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு நரேஷன் அருண் டைரக்டர் பண்ணார், அது பண்ணோடனே அவர் வந்து 20 கேரக்டர்ஸ்னால் அந்த 20 கேரக்டர்ஸையும் நடிச்சு காமிச்சார். அண்ட் அதை பார்த்தப்ப ஐ வாஸ் லைக் சரி அவரை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், அவருக்கு என்ன வேணும்னு நான் தெரியும், அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் 3-4 மந்த்ஸ் ரிஹர்சல்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ பீப்புள் நிறைய பேரை போய் மீட் பண்ண வேண்டியிருந்தது, அது மாதிரியெல்லாம் பண்ணி ஒரு 4th மந்த்தில் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இனிஷியலி கொஞ்சம் பயம் இருக்கதா செஞ்சுது, பட் அதுக்கப்புறம் ரிஹர்சல்லாம் முடிச்சுட்டு. அண்டு படம் பார்க்கும்போதே வந்து ஆயிரம் தான் எவ்வளோ நாள் ரிஹர்சல் போனாலும் இவங்க வந்து இது வந்து இவங்களோட முதல் படம்ன்ற அந்த ஒரு ஃபீலே எந்த இடத்துலையும் வந்து வரலை. அது எப்படி மேம், நீங்கள் ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வந்து ஆக்டிங் மேபி தான் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஆக்டிங் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி நான் வந்து படிச்சுட்டு வந்தோடனே சரி ஸ்டேஜ் ப்ளே பண்ணோன்னு ஆசை, ரெண்டு ஸ்டேஜ் ப்ளே பண்ணேன், அதுவும் குட்டி 10 மினிட்ஸ் ஸ்டேஜ் ப்ளே. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் வழி தான் வந்து ஆடிஷன் கொடுத்தாங்க, சரி ஓகே போனது தான். ஆனால் ஆக்டிங் பேக்ரவுண்ட் என் ஃபேமிலியே கிடையாது. லைக் எப்படின்னா தாத்தா டைமில் வந்து இந்த நாடகம் நடிக்கிறது அவ்வளோதான், நான் அதை தவிர்த்து வேறு எந்த ஆக்டிங் பேக்ரவுண்டும் கிடையாது. இந்த ரிஹர்சல்ஸ் 3-4 மந்த்ஸ் நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ரிஹர்ஸ் பண்ணது வந்து ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அண்ட் நீங்கள் சென்னை தானே மேம்? இல்லை சென்னை தான். அதுலேயும் வந்து அந்த இன்ட்ரவல் பிளாக் முன்னாடி வந்து ஒரு லென்த்தி டைலாக் ஒன்று வரும், அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து அது கடகடை, அது எப்படி அதை மக்கப் பண்ணிட்டு பண்ணீங்களா இல்லை ரீடேக் கட்டுநறிய அதில் இருந்தாலும் வந்து அது? ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே, ரிஹர்சல் ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து அந்த லென்த்தி டைலாக். ஸோ நான் அது அதுக்கு வந்து ஒரு 15-20 டேஸ் ஐ வர்க், லைக் ஃபஸ்ட்டாக எனக்கு வந்து அந்த டைலாக் இதுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க கேட்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அது பண்ணி பண்ணி காமிச்சு அவங்க அதில் கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் கூட இருக்கிறவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு மாதிரி வந்துடுச்சு. ஆனால் அண்டு இந்த ஹேர் கட் பண்ணுற சீன் இதெல்லாம் வந்து அது எப்படி அதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? ஓகே இது ஒரு படம் இருந்தாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பசங்க பண்ணிடுவாங்க ஒரு நடிக்கணும் அப்படின்னா, பொண்ணுங்க பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சே மேம் அதெல்லாம்? ஆக்சுவலி யோசிக்கல, ஸ்கிரிப்டுக்கு எனக்கு என்னன்னா நான் செலக்ட் பண்ணியாச்சு, அவங்க என்ன நம்பி கொடுத்தாச்சு, நான் அவங்கள நம்பி எடுத்தாச்சு, அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல, லைக் இட்ஸ் ஓகே, நான் அந்த படத்துக்கு பண்ணணும், ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங், அது இல்லைன்னா அந்த படமே இல்லை. ஸோ அதனால அவங்க என்னை நம்பி வந்திருக்காங்கன்னா எனக்கு அது பண்ணி தான் ஆகணும், அண்ட் ஐ வில் டூ இட். இல்லை அந்த டிஃப்ரென்சியேஷன் கிடந்துச்சு, அந்த ஸ்கூலுக்கு போகிற அருவி வந்து இப்படி தான் இருப்பாங்க, என் வீட்லேயும் சிஸ்டர் இருக்காங்க, அவங்கள நான் பார்த்துட்டு அவங்க கூட தான் வளர்ந்துட்டு வரணும் போது ஸ்கூலுக்கு போகிற அருவி இப்படி இருப்பாங்க, காலேஜ் போகிற அருவி அப்புறம் இப்படி, அண்ட் அந்த எயிட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து அது எப்படி, அதுக்காக டயட் என்னென்ன பண்ணீங்க, இந்த லுக் இப்படி இருக்கணுன்றதுக்காக
1000 தான் வந்து டேரக்டர் சொல்கிறேன், டேரக்ஷன் டீமில் சொன்னாலும் உங்களோட ஈடுபாடுன்றது வந்து முக்கியம் இல்லையா? என்னென்ன என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணீங்க மேம்? நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா? இப்போ அதுலேயும் வந்து ஸ்கூலுக்கு போகிறாருன்னா 16 வயசு பொண்ணு மாதிரி இருந்தீங்க. ஒரு சீனில் வந்து எனக்கு வயசு என்னென்ன அவர் கேட்கும்போது எனக்கு 25, அப்போ 25 வயசு பொண்ணு மாதிரியே இருந்தீங்க. கிளைமேக்ஸில் படம் முடியும் போது உண்மையாலே அந்த நோய் வந்தாங்க அப்படி இருப்போம். இது எப்படி இது எனக்கு குழப்பமாக இருக்குது. படம் பார்த்ததுல இருந்து எப்படி இது பாசிபிள் அப்படின்றது ஆரம்பிச்சப்போ ஸ்கூல் உண்மையான ஸ்கூலில் தான் போய் ஷூட் பண்ணோம். ஸோ ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அங்கே போய் ஸ்கூல் ஃபீல்டில் வந்து எனக்கு உண்மையாகவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஃபீல் தான் இருந்தது. நான் உண்மையாகவே அவங்க சாப்பாடில் இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு, நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அவங்க சாப்பாட்டில் இருந்தெல்லாம் அப்படியே சாப்பிட்டு, யூஸ்வலாக ஸ்கூலில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேனோ அது வந்து என்ன, நானும் மிஸ் பண்ணேன், ஸ்கூலில் இருக்கிறத மிஸ் பண்ணேன். ஸோ அது அப்படியே ஸ்கூல் போகணுன்னு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்கூல் பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமே ஈவன் லாஸ்ட்டுக்கெலாம் வந்து நிறைய ஒர்க் எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணி, நிறைய டயட் கண்ட்ரோல் பண்ணி, எக்ஸசைஸ் பண்ணி, எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே வி ஹாவ் டு டூ இட். அண்ட் ஒரு மாதிரி மென்டலி ஆல்சோ நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஏன்னா அதுக்குன்னு சில பேரை மீட் பண்ணுவோம், நிறைய டாக்டர்ஸ் மீட் நிறைய பேர் மீட் பண்ணுவோம் அதுக்கு. ஸோ ஒரு மாதிரி மென்டல் ப்ரிப்பரேஷன் ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன் ரெண்டுமே சேர்ந்து ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு. இல்லை அது அடி வாங்குற சீன்லாம் உண்மையிலேயே அடி விழுந்ததா மேடம் உங்களுக்கு? பார்க்கும் போது அதை பார்க்கும் போது எங்களுக்கே வந்து இது உண்மையாலே விழுந்திருக்குமா இல்லை இது ஒன்றுமே புரியல. அவ்வளோ நேச்சுரலாக வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க டைரக்ஷன், அது வந்து உண்மையிலே தான் அடி விழுந்ததா உங்களுக்கு? அது உண்மையால அடியெல்லாம் விழலை, பட் கொஞ்சம் ஃபீல்லாம் இருந்தது. அந்த திட்டுற ஃபீல்லாம் உண்மையாகவே கொஞ்சம் பயம்லாம் இருந்தது, அவங்க திட்டுறது எல்லாமே. ஏன்னா அவங்களும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க, அவங்க நடிக்கும் போது அது உண்மையாகவே ஃபீல் ஆச்சு. எனக்கு அது வந்து அவங்க நடிக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஸோ அதனால சில இடத்துலலாம் உண்மையாகவே ரியாக்ட் பண்ணது வந்து ஹெல்ப் ஆச்சு. அண்ட் இன்னொரு கேள்வி, இப்போ முழுசாக அருவின்ற அந்த ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஷூட் முடிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சுன்னு டேரக்டர்ஸை சொன்னார், பட் ஷூட்டுக்கே வந்து ஒரு 2 வருஷம் நாங்கள் போனோம் அப்படின்னாரு. 2 வருஷத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன மேம் அருவியில்? ஸோ எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு சினிமா பேக்ரவுண்டே கிடையாது. ஸோ எனக்கு இவ்வளோ விஷயம் ஒரு சினிமாவில் இருக்குன்னே தெரியாது. டப்பிங் ஆனாலும் எதானாலும் டப்பிங்லாம் கூட கஷ்டப்பட்டோம். ஏன்னா அந்த இமோஷன்ஸை கரெக்டாக நம்ம சில டைமில் வந்து என்ன ஆகும்னா படம் நடிக்கும்போது நடிச்சிருவாங்க, டப்பிங்கில் வந்து அது சொதப்பிடும். ஆனால் டப்பிங்கில் எல்லாமே லைக் எல்லா டீமும், இப்போ டிரெக்ஷன் டீம் ஆனாலும் கேமரா டீம் ஆனாலும் மியூசிக் டீம் ஆனாலும் எல்லா டீம், எடிட்டிங் எடிட்டர்லாம் ரொம்ப நாள் உட்காந்து ஒர்க் பண்ணி அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதே ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும். அண்ட் நிறைய விஷயம் கற்றுனேன். லைக் எனக்கு வந்து இப்போ இந்த படத்தில் வர நிறைய விஷயம் எனக்கு தெரியல. அதுக்குன்னு பீப்புள் மீட் பண்ணோம், நாங்கள் நிறைய பேர் மீட் பண்ணதில் வந்து இட்ஸ் ஹோல் திங் வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அருவியை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? வந்து அப்படியே டென்ஷன் ஆகிட்டேன், ஓகே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. ஏன்னா நாங்கள் பண்ணும்போது எல்லாம் யோசிக்கிறது கிடையாது, நாங்கள் வந்து இதை பார்த்தது கிடையாது, ஷார்ட் எடுத்துகிட்டு அது கரெக்டாக இருக்கா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பார்க்கவே இல்லை, பண்ணியாச்சு போயாச்சு அவ்வளோதான். ஸோ படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் பயங்கரமாக அழுதேன், நானே பயங்கரமாக அழுதேன் ஃபஸ்ட் டைம். வீட்டிலலாம் என்ன மேம் சொன்னாங்க? ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வந்து சினிமா வந்து யாருமே தெரியாது, நான் தான் வந்திருக்கணும் போது ஃபேமிலியில் பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு என்ன சொன்னாங்க மேம் வீட்டில்? ஏன்னா எவ்வளோ பேர் வாழ்த்துனாலும் அந்த குடும்பத்துலேருந்து வர வாழ்த்துன்றது வந்து. ஓ எங்கள் அப்பா இந்த படத்தில் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் வந்து ஜாஸ்தி. அப்பா வந்து விழுந்துட்டார், அவர் ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் படிச்சிட்டார், ஆனால் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இவ்வளோ ஃபீல் ஆகலை. பட் டாட்டர் வந்து நடிக்கிறது பார்த்தோன்னே 4 தடவை பார்த்துட்டார். இப்போது 4 தடவும் விக்கி விக்கி எழுதாரு, அம்மாவும் எழுதாங்க. அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் அழலை, பட் இந்த வாட்டி பயங்கரமாக எழுதிட்டாங்க. அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு அவங்களுக்குலாம் எப்படின்னா அடிக்கிற சீன் நான் பார்த்தா ஐயோ என் குழந்தை அடிக்கிற நீ எங்களுக்கே இருந்ததுன்னும் போது அம்மாவுக்கு இருக்காது. அதுதான் நான் அவங்ககிட்ட கேட்டேன், எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருந்ததுன்னும் போது அம்மா வச்சே கண்டிப்பாக இருக்குமே அதுதான் கேட்டேன். அப்போ நான் ஐயோ நான் படம் பார்க்க மாட்டேன், எனக்கு பயம், ஏதாவது எனக்கு ஏதோ ஃபீல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டாரு அழுதுட்டாரு. இப்போ திருப்பி பார்க்கணும் அவருக்கு. ஓகே மேம், ஃபைனலாக வந்து இப்போ அருவி முடிச்சாச்சு, நிறைய வாய்ப்புகள் தேடி வரோம். அடுத்து பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி பார்த்து பின் பண்ணி பண்ணுமா, என்னென்ன பிளானிங் வச்சுருக்கீங்க? ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. 15th அப்புறம் ஸ்கிரிப்ட்ஸ் யாராவது சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். இதே இடங்களில் வந்து ஒரு சில அந்த குழந்தைத்தனம் வந்து இருந்தது, ரொம்ப சீரியஸான சீனாக இருக்கும். பட் அங்கே வந்து அந்த சொல்வதெல்லாம் சத்தியம், அவங்களே பிடிச்சி கலாய்க்கிற மாதிரி பாத்திமா டச் அப் அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் உண்மையாலே உங்களுக்குள்ளே இருந்த ஒரு விஷயமா இல்லை அந்த இதுக்காக எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்றது? அம்மே ஸ்கிரிப்டில் இருந்தது, பட் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் தானே, நமக்கே ஒரு க்யூட் மூமெண்ட், அது என்ஜாய் பண்ணி பண்ணுற மூமெண்ட் தான். இல்லை இப்போது நம்ம நடிக்கிறோன்னா மேம் அது எவ்வளோ தான் இருந்தாலும் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே எட்டி பார்த்துறோம், அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா, அந்த மாதிரி உங்களே அறியாமல் உங்களோட வெளிப்பாடுகள் அங்கங்கே இருந்ததான்றது தான் கேள்வி. நிறைய ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது ஸ்கூல் டைம்லாம் நிறைய. கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக, ஆனால்
படங்களில் பார்க்கலாம் உங்களை, இனியும் நிறைய படங்களில் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக அருவியை பற்றி ஆடியன்ஸுக்கு சொல்ல வர விஷயம் என்ன? அருவி வந்து ஒரு பவர் பேக்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லா இமோஷன்ஸும் பார்க்கலாம். அழலாம், சிரிக்கலாம், கோவப்படலாம், இரிட்டேட் ஆகலாம், எல்லா இமோஷன்ஸும் இருக்கும். ஸோ எந்த பாயிண்ட்லையும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க நீங்கள் யாருமே. ஆடியன்ஸாக வரவங்க வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க அண்ட் ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. ஒரு படம் நல்லா கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு போவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஆக்சுவலாக அதித் பாலன் வந்து நம்மகிட்ட நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் மேம் உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் ஒன்று பேசினது. அண்ட் இந்த இன்டர்வியூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். படத்தை பார்த்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.